ஸோ நான் போகும்போது அது என்ன செய்யுது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோட கேரக்டர் புரியும், ரொம்ப அடாப்டிவ் ஆயிரும், அது ஒரு குழந்தை மாதிரி ஆயிரும். ஓகே, எதனாலனா அது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஓனருக்கு கட்டுப்படுற நாய். கரெக்டாக 7 days ஆகுது. இது வந்து நிறைய பேர் வந்து குட்டியில் என்ன இவ்வளோ கருப்பாக இருக்குது, செவலையா இல்லையான்னு கேட்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குட்டியில் வந்து கருகருன்னு தான் பிறக்கும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தா இது வந்து பியூர் பிளாக்காக இருந்திருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச். இவங்களோட பப்பீஸ் தான், ஆனால் இது வந்து டேஞ்சரோட பப்பீஸ். இவங்க பொம்மைன்னு சொல்லி அவங்களோட பப்பீஸு. ஓகேண்ணா, நல்ல பார்த்தீங்களா குட்டியில் வந்து எப்படி நான் காமிச்சேன், 7 days குட்டியா. இது வந்து 45 days பப்பீஸு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் மாஸ்க்கு ராஜபாளையம் வாங்கியிருந்தாங்க. ஓகேண்ணா, அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து கேட்டு வந்து ரொம்ப அக்ரஷனாக இருக்கும் பார்த்தீங்களா கோம்பை பப்பிங்கிறது. இப்போ நீங்கள் புதுசாக வந்தனே குலைக்குது பார்த்தீங்களா. கேட்டை பெர்ஷன் கேட்டு என்கிட்ட வந்து நேரடியாக கொடுத்து குட்டியை நீங்கள் லிட்டர் எடுத்து அதுக்குட்டியே பழகிற மாதிரி எனக்கு வந்து வளர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. கன்னி சுப்பி பாறையும் வந்து சேம் ப்ரீடு தான், தோட்டக்காவலுக்கு யூஸ் பண்ணுற பப்பி டாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் அதில் உள்ள பப்பீஸ் தான். நல்ல ஒரு ஹெவி சைஸான பப்பீஸ் இவங்க. பாலக்கன்னி, பிள்ளைக்கன்னி, செங்கன்னி இப்படின்னு வந்து தரம் பிடிக்கிறோம். இதில் வந்து சிப்பி பாறை கலர் இது, பிள்ளை கலரு. இது வந்து கரம்ப கருமுஞ்சி. வணக்க மக்களே, நாம இப்போ ராஜபாளையத்தில் இருக்க கோஆபரேட்டிவ் கெனல்ஸ் இருக்குங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ராஜபாளையம் அப்படின்னாவே ஸோ இந்த நேட்டிவ் பிரேட்ஸ் நம்ம டாக்ஸ் தான். ஸோ இது எல்லாமே ராஜபாளையம், அப்புறம் அது மட்டும் இல்லாமல் கன்னி சிப்பிப்பாறை. ஸோ இது எல்லாமே இருக்குது. ஸோ இன்னொன்று இந்த ராஜபாளையத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா இந்திய அரசு தபால் தலை கூட அதுக்கு வெளியிட்டிருக்கு. ஸோ இது மாதிரி எக்கச்சக்கமான சிறப்பு இருக்குது, போர்களை பயன்படுத்தியிருக்காங்க, குதிரைகளை வேட்டையாடுறதுக்கு அது மாதிரி பார்த்தீங்களா சம்பவம் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ குதிரைகளை வேட்டையாடுறதுக்கு இது மாதிரி இதுக்கெலாம் வந்து ஸோ நம்ம ராஜபாளைய நாயகளை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ இது இன்னொன்று பார்த்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை இதெல்லாம் இருக்குது. ஸோ இது என்னென்ன விஷயத்துக்கு பயன்படுத்துகிறாங்க, எப்படி இது யூஸ் பண்ணும், இன்னொன்று முக்கியமாக இந்த பிரீட்ஸ் எல்லாம் எப்படி வளர்த்துறது, சில எல்லோரும் ஆசைக்கு வாங்கிடுவாங்க அது எப்படி வளர்த்துறதுன்னு தெரியாது, அதை பற்றி இந்த வீடியோ டீட்டெயில் தெரிஞ்சு போகிறோம். வாங்க மக்களை வீடியோ போகலாம். அதுக்கு நான் எப்போ சொல்கிறேன்னா நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான், இந்த வீடியோ பண்ணும்போது ஒரு மாதிரி கருக்குன்னு தான் பண்ணிட்டுருக்கேன், நான் சுற்றி பாருங்க நம்ம தான் நிற்கிறாங்க. இருந்தாலும் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கு கிளிக் பண்ணுங்களே. வாங்க மக்களை வீடியோக்கு போய்க்கலாம். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம், நல்லா இருக்கீங்களாண்ணா? நல்லா இருக்கும். ஓகேண்ணா, நம்ம எத்தனை வருஷமா இது பண்ணிட்டுருக்கோண்ணே? இது ஒரு 12 வருஷமாக நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஜென்ரேஷனை இதுக்கு முன்னாடி வந்து நம்ம எங்கள் சித்தப்பா எங்கள் தாத்தா எல்லாருமே இந்த ஃபீல்டில் இருந்தனால நம்மளுக்கு இது ஒரு அனுபவம் இருக்குது. அதனால படித்து முடித்தோன்னே இதில் வந்து உள்ள வந்துட்டு உள்ளே வந்துட்டோம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஓகேண்ணா, ஆனால் எனக்கு ஒரு டவுட்ண்ணே, இப்போ வந்து எப்படின்னா சில பேர் என்னென்னா இதுதான் ராஜபாளையம் நாய் அப்படின்னு சொல்லிட்டு சில ஃபேக்காக பண்ணிட்டுருக்காங்களே, ஸோ அதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறது? ஸ்கேம் என்ன இருக்குன்னா காது கேட்காத பிரச்சனைகள் வந்து ராஜபாளையத்தில் இருக்குது. இருக்குது, ஆமாம். எதனால என்ன? அது ஆல்பினோ டாக், ஆக்சுவலாக வந்து ஒரு ஆல்பினோ டாக்ஸ். அது வீட்டில் சொல்கிறீங்களா அதை பற்றி? இது வந்து பியூர் ஒயிட்டாக இருக்கும் ராஜபாளையம் பார்த்தீங்கன்னா. ஓகே, இது இம்ப்ரீட்னஸ்னாலேயோ இல்லை ஒரு இதோட இயற்கையிலே வந்து இது ராஜபாளையம் வந்து ஒரு மான்புள்ளி தோற்றத்தில் தான் இந்த வந்து ராஜபாளையம் டாக் வந்து பிறந்திருக்கு. ஓகே, பிரீடர்ஸ் நம்மள மாதிரி பிரீடர்ஸ் என்னென்னா ஒரு ராயாலிட்டியாக கொண்டு வரணும்ன்ட்டு பியூர் ஒயிட்டில் வந்து மேட் பண்ணி பியூர் ஒயிட்டில் எந்த டாக் வந்து மேட் பண்ணால் எந்த ஃபீமேலுக்கு மேட் பண்ணால் பியூர் ஒயிட்டில் எடுக்க முடியும்ன்ட்டு பியூர் ஒயிட்டில் எடுக்க ஆரம்பித்தோன்னே அந்த ஆல்பினோ ப்ராப்ளம்னால டெஃப்னஸ் ப்ராப்ளம் வந்து கொஞ்சம் கூட வர ஆரம்பிச்சிருச்சு, காது கேட்காதமை. ஓகே ஓகே, ஸோ வந்து இதை வந்து எப்படி பார்த்து எடுக்கணும்னா நல்ல ஒரு பிரீடரை செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த பிரச்சனைகள்ல வந்து அவாய்ட் பண்ணிடலாம். ஆனா நமக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியும், பிகினரா இருக்கும் போது வந்து தெரியாது உங்களுக்கு. பியூர் ஒயிட்டா இருக்கும், பிங்க் நோஸா இருந்தா அழகா இருக்குன்னு பார்த்து எடுத்துட்டு போயிருவாங்க. ஓகே, ஒரு நல்ல பிரீடரை செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த இஷ்யூஸ் வராது. ராஜபாளையம் இந்த டாக் நம்ம என்ன இதுக்கு பர்பஸ்க்காக யூஸ் பண்ணலாம், கன்னி சிப்பிப்பாறைனா ரெண்டுமே வந்து வெவ்வேறு இதில் நம்ம பயன்படுத்த போகிறது, எதுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படி கொஞ்சம் சொல்லுங்கண்ணா. ராஜபாளையம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து ஒரு ராயாலிட்டியான டாக், ஒன் மேன் டாக். ஓகே, வீட்டில் வந்து ஒரு காம்பாக்டான பிரீடு ராஜபாளையம் அண்ட் கோம்பை. இவங்கள வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்லேயோ சின்ன ஒரு வீட்டில் எனக்கு குறுகின இடமா இருக்கு. இதில் எனக்கு வீட்டில் வந்து சின்ன பெட்டாக ஒரு இங்கிலீஷ் பிரீட் மாதிரி பொமேரியன் இந்த மாதிரி லேபர் டாக் மாதிரி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க வந்து கோம்பை அண்ட் ராஜபாளையம் ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகேண்ணா, கன்னி சிப்பி பாறை பார்த்தீங்கன்னா தோட்டக்காவலுக்கு, தோட்டக்காவல் இன்டிகிரேட்டட் ஃபார்மிங், ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்ப்பாங்க, இல்ல ஏதாவது தோட்டம் வாழைத்தோப்பு மாந்தோப்பு இந்த மாதிரி வச்சிருப்பாங்க. அதுல வந்து வேற வேற்று மிருகங்கள் உள்ள வந்து எதுவும் வந்து இது பண்ணாம இருக்கிறதுக்கு வந்து நம்ம கன்னி சிப்பி பாறை பிரீடு வந்து எக்ஸாக்டா சொல்லலாம், வேட்டைக்காக பயன்படுத்துற மாதிரி கன்னி சிப்பி தோட்டத்துல அதை பாதுகாப்பு வேற அந்த அச்சுறுத்தல் இல்லாம இருக்கிறதுக்கு அதை பயன்படுத்தலாம். வேற்று மிருகங்களை பார்த்தா கன்னி சிப்பி பாறை வந்து ஒரு குணாதிசயமே அதுக்கு அப்படி இருந்திருக்கு. ஏன்னா நம்மளோட முன்னோர்கள்லாம் அதுக்கு வந்து வேட்டைக்கு யூஸ் பண்ணனால அந்த குணாதிசயம் அப்படி இருந்தனால வேற்று மிருகங்களில் பார்த்தா ரொம்ப கோவப்படும். ஓகே, ஸோ அந்த மாதிரி பிரீடை வந்து அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் வீட்லேயும் யூஸ் பண்ண முடியாதுன்னு கேட்டால் யூஸ் பண்ணலாம், அது கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கணும், ஃபென்சிங், அதுக்கு வீட்டை சுற்றி காம்பவுண்ட் இருக்கணும். ஓகே, கார் அட்லீஸ்ட் ஒரு கார் பார்க்கிங்காக இருக்கணும், அதுக்கு வந்து கார் பார்க்கிங், அந்த கார் பார்க்கிங்கில் கார் நிப்பாட்ட மாட்டோம் நிறைய பேர் கேட்பாங்க, எங்களுக்கு அங்கே வளர்க்க முடியுமா, டெரஸில் போட்டு இடம் இருக்குது எங்களுக்கு
அந்த மாதிரி வளர்க்க முடியுமான்னு கேட்குறவங்க கண்டிப்பாக வளர்க்கலாம். ஆனால் அதுக்குள்ள கால்சியம் டானிக்கு சப்ளிமெண்ட்ரி அதெல்லாம் கொடுத்து வளர்த்தாங்க கொடுக்கணும். நம்ம கொடுக்கணும், இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா வீட்டில் வச்சு வளர்க்கலாம். ஓகே, தோட்டக்காவல் இந்த எனக்கு எவ்வளோ நிறைய இடம் இருக்குது, ஃபுல்லாக வந்து எனக்கு வந்து ஃபென்சிங் இருக்குது, வெளியே இங்கேருந்து போகாது, ஆனால் வேட்டு மிருகங்கள் உள்ளே வருது அப்படின்னு வந்து கன்னி சிப்பிப்பாறை கோம்பை இது பக்காவாக ப்ரிஃபர் பண்ணலாம். பக்காவாக ஆனால் இப்போ எனக்கு என்னென்னா இப்போ வந்து ராஜபாளையம் அந்த டாக் அந்த குட்டி எப்படி தேர்ந்தெடுக்கணும், கன்னி சிப்பிப்பாறை எப்படி குட்டி தேர்ந்தெடுக்கணும், அதை பற்றி கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் டீட்டெயில் எங்கள் சப்ஸ்கிரைபர் எப்படி சொல்லிடுறீங்க? கண்டிப்பாக கண்டிப்பாக பப்பீஸை காமிச்சு நம்ம சொல்லிடுவோம். ஓகே, நான் பார்க்கங்களா. தெரியாத நம்பர், அதாவது நான் இல்லாத சமயம் நாய்கிட்ட போனவங்களை அவங்களை பார்த்தீங்கன்னா கிட்ட ஒரு ஆளையும் விடலை, அவரை வந்து கிட்ட அலோவ் பண்ணலை. இப்போ நான் வந்து அவர் என்னோடய பெட்டு, ஆக்சுவலாக நான் வந்து அதை வந்து வளர்த்துவேன். ஸோ நான் போகும்போது அது என்ன செய்யுது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு வந்து அதோடய கேரக்டர் புரியும். டேஞ்சர், ரொம்ப அடாப்டிவ் ஆயிரும், அது ஒரு குழந்தை மாதிரி ஆயிரும். ஓகே, எதனாலனா அது வந்து ஆக்சுவலாக வந்து ரொம்ப ஓனருக்கு கட்டுப்படுற நாய். ராஜபாளையம் அந்த கோம்பை பார்த்தீங்கன்னா ஓனருக்கு ரொம்ப கட்டுப்படுற, ஓனருக்கு மட்டும்தான் கட்டுப்படும். ஆமாம், இது எப்படி சொல்கிறது, காம்பாக்டான ப்ரீடு. குழந்தைங்களை இதை நம்பி விட்டுட்டு போனோம், எனக்கு வேலைக்கு போகிறோம், நாங்கள் வீட்டில் வந்து ஒரு சேஃப்டி இல்லை அப்படின்னு நிறையா பேர் வந்து என்ட பெட்ஸு கேட்பாங்க. டாக்ஸ் வளர்க்கணும் அப்படின்னு மெயின்டெனன்ஸ் கம்மியாக இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி கோம்பை ப்ரீடை வந்து செலக்ட் பண்ணலாம். ஆனால் இப்போ இதோட தான் பார்த்தேன் நான் ஃபுல்லாகவே. ஸோ என்ன சம்பவம் பண்ணிச்சுன்னு பார்த்தோம், அதை வேறு வீடியோ போட முடியாது அதை. ஆனால் அவர் அவரை என்ன சம்பவம் பண்ணிச்சுங்கிறத ஆனால் பட் நான் இதை ஃபுல்லாக பார்த்துட்டேன். ஸோ எனக்கு வந்து நான் இப்போ பர்சனலாக கேட்கனாவே எனக்கு ஒரு ப்ரீடு தேவை இது மாதிரி. சரி, நம்மகிட்ட இது மாதிரி இருக்கானா? ஆ, இருக்குண்ணா இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதோட குட்டீஸே பப்பீஸ், நம்ம டேஞ்சரோட பப்பீஸ் இருக்குது. ஓகேங்கண்ணா, அதோட மதரும் கூட இருக்குது. ஓகேங்கண்ணா, பாருங்கள் நான் காமிக்கிறேன் குட்டி. இப்போ பிறந்து கரெக்டாக ஒரு 7 நாள் ஆகுது. ஓகேங்கண்ணா. ஓகேங்களா, மூணு மேல் 4 ஃபீமேல் இருக்குது. ஓகேண்ணா, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து ஒரு சேஃப்டி கார்டிங்க வந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த கோம்பையை வந்து கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். கோம்பை டேஞ்சர் வந்து டேஞ்சரில் உள்ள பப்பீஸ் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். 100% நான் கேரண்டி கொடுப்பேன். ஓகேண்ணா, நம்ம அப்படியே பார்க்கலாங்களா? ஆ, குட்டீஸை பார்க்குறோம். இவங்க தான் வந்து கிரேசி. டே கிரேசி பார்த்தீங்களா, அவங்களோட பப்பீஸ் தான் இது. கரெக்டாக 7 days ஆகுது. இது வந்து நிறைய பேர் வந்து குட்டியில் என்ன இவ்வளோ கருப்பாக இருக்குது, செவலையாக இல்லையான்னு கேட்பாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா குட்டியில் வந்து கருகருன்னு தான் பிறக்கும். ஒரு 4 நாளைக்கு முன்னாடி பார்த்தா இது வந்து பியூர் பிளாக்காக இருந்திருக்கும், இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகும். இது கோம்பியோட அந்த ஸ்பெஷலான இது அப்படி தான். ஆமாம், இந்த நம்ம டேஞ்சர் இருக்குங்களா? ஆமாங்கண்ணா, இவங்களோட குட்டிங்க தான், இவங்களோட பப்பீஸ் தான். ஓகே, பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளாக் மாஸ்க் நல்லாயிருக்கும் இவங்களுக்கு, கருவாய் வந்து நல்லாயிருக்கும். ஓகேண்ணா, இதெல்லாம் கண்ணு முழிக்கல. ஆமாண்ணா, ஆமாம் ஆமாம். ஆனால் இப்போ நம்ம சேல் பண்ணுறோம்னா என்ன டேஸில் சேல் பண்ணுவோம்? நாம 30 days அபோவ் தான் சேல் பண்ணுவோம். ஏதாவது 30 days அபோவ் தான். அபோவ் தான், ஆமாம். ஆனால் இப்போ நம்ம கிட்ட சரி மோஸ்ட்லி ப்ரைஸ் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த கோம்பை இது என்ன ப்ரைஸ்னு நம்ம சொல்லுவோம்? ஃபீமேல் வந்து நம்ம நல்ல குவாலிட்டியானது வந்து 10 ரூபாய்க்கு மேலே கொடுத்துட்ருக்கோங்க. 30 days ஆனது. 30 days ஆனது. ஓகே, கொஞ்சம் வந்து எனக்கு இவ்வளோ அக்ரஷன் வேண்டாம், இவ்வளோ மாதிரி பிளாக் மாஸ்க் வேண்டாங்கிறவங்க 5 ரூபாய்க்கு மேலே, 5 ரூபாயிலேருந்து 10 ரூபா கொடுத்துட்ருக்கோங்க. ஓ, பிளாக் மாஸ்க் எவ்வளோ வரும்? பிளாக் மாஸ்க்கு டெம்பர்மெண்ட்டு, ஹெவி சைஸு, போன் வெயிட் இதெல்லாம் பொறுத்து நம்ம பப்பீஸ் கொடுக்குறோம். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ப்ரைஸாக இது பண்ணுது. பிளாக் மாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா அக்ரெசிவாக இருக்குன்னு அர்த்தங்களா? சில பேருக்கு வந்து நல்ல பிளாக் மாஸ்க்காக இருக்கணும், ரத்தச்செவலையாக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, நினைப்பாங்க. ஓகே, உங்களுக்கு இதோ டேஞ்சரோட 40 நாள் குட்டியும் இருக்குது, அதையே நான் காமிக்கிறேன் உங்களுக்கு, வீட்டில் இருக்குது. ஓகே, ஓகேங்களா, அதையே நான் காமிக்கிறேன். எந்த மாதிரி உங்களுக்கு பப்பீஸ் வந்து நான் கொடுக்குறேன், எந்த மாதிரி குவாலிட்டியில் கொடுக்குறேன்னு சொல்லி இன்னும் நான் 45 days பப்பீஸும் இருக்குது, அதையும் காமிக்கிறேன். ஆனால் மேக்ஸிமம் எவ்வளோ நாளில் எடுத்து அதை ட்ரெயின் பண்ண முடியுங்களா? 40 days பப்பியாக எடுத்தாங்கன்னா சில பேர் 3 மாதம் 4 மாதம் குட்டியாக கேட்காங்கன்னா ஈஸியாக அடாப்ட் ஆகாது. ஓகே, ஓகேங்களா, மெயின்டைன் பண்ண ஈஸியாக இருக்கும், அடாப்ட் ஆகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் எவ்வளோ நாள்னா கரெக்டாக இருக்கும்? 30 to 45 days. 30 to 45 days தான் மேக்ஸிமம், அப்படின்னா தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஆமாம், ஆனால் இது வந்து டேஞ்சரோட பப்பீஸ், இவங்க அங்கே பார்த்தோம்ல கோம்பைன்னு சொல்லி அவங்களோட பப்பீஸு. ஓகேண்ணா, நல்ல பார்த்தீங்களா குட்டியில் வந்து எப்படி நான் காமிச்சேன், 7 days குட்டியாக, இது வந்து 45 days பப்பீஸு. ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிளாக் மாஸ்க்கு நல்லா இருக்கும். ஓகே, வளர வளர அந்த மார்க்கிங்ஸ்லாம் கொஞ்சம் குறைய வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஆனால் இப்போ இந்த கூண்டு கொடுக்குறது இந்த பப்பீஸ் தானாங்கண்ணா? ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஆமாம், இது வந்து மூணுமே கோம்பைஸ் தான். ஓகே, எல்லாமே ஒரே லிட்டரில் பிறந்தது. ஓகே, எல்லாமே இந்த டேஞ்சரோட ப்ரீடு. ஆமாம், ஓகேங்கண்ணா. நான் பக்கத்தில் இந்த கேட் இருக்குங்கண்ணா?
ஆனா இது வந்து பெர்ஷியன் கேட் ஆக்சுவலா வந்து பெங்களூர்ல இருந்து நம்ம கஸ்டமர் ஒருத்தங்க ஏற்கனவே நம்மட்ட வந்து ராஜபாளையம் வாங்கி இருந்தாங்க. ஓகேண்ணா. அவங்க வந்து அவங்க கிட்ட வந்து கேட் இந்த வந்து ரொம்ப அக்ரஷனா இருக்கும் பாத்தீங்களா, கோம்பை பப்பிங்கிறது. இப்ப நீங்க பூசா வந்தனே குலைக்குது பாத்தீங்களா. ஆமா, அந்த மாதிரி கொஞ்சம் அக்ரஷனா இருக்கும். தெரியாத ஆளை பார்த்தா உடனே வந்து அட்டாக் பண்ணும், அட்டாக் பண்ணிரும், அட்டாக் பண்ணும். தெரியாத ஆள் நம்ம இல்லாத நேரம் அந்த மாதிரி ரொம்ப அக்ரஷனா இருக்கும். ஸோ வந்து ராஜபாளையம் என்கிட்ட வாங்கியிருந்தாங்க ஒரு கஸ்டமரு. ஓகேண்ணா. அவங்க இந்த பெர்ஷியன் கேட் இது கூட ஜோடியாக வளர்த்துருக்கும் போது வளர்த்துருந்த கேட்டை வந்து அதுக்கிட்ட அடாப்ட் ஆகாதனால ஓகே அந்த கேட்டை வந்து எனக்கு கொடுத்து எனக்கு ஒரு கோம்பை ப்ரீடு வேணும், எனக்கு அப்பார்ட்மெண்ட்டில் ஷூட் ஆகிற மாதிரி டாக் வேணும்னு சொல்லிட்டு ஓகே அந்த அந்த கேட்டை பெர்ஷியன் கேட்டை என்கிட்ட வந்து நேரடியாக கொடுத்து குட்டியை நீங்கள் லிட்டர் எடுத்து அதுக்குட்டியே பழகிற மாதிரி எனக்கு வந்து வளர்த்து கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ அதான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ நீங்கள் எல்லாம் ஒரே இதில் வச்சிருக்கீங்க. ஆமாம், கேட்டை இங்கே இருக்கா தொந்தரவு பண்ணிக்கிறது இல்லையா? தொந்தரவு பண்ணியிருக்கிறது இல்லை. இதில் எது நல்லா இருக்குது, ஹைப்பர் ஆக்டிவாக இருக்குன்னு பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து கொடுத்துட்டு ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணி. கோம்பையில் என்ன ப்ரைஸ் நான் கொடுக்குறோம் நம்ம? ஃபீமேல் வந்து 5000 கொடுக்குறோம், மேல் வந்து 7000 கொடுக்குறோம். மேக்ஸிமம் ப்ரைஸ் வந்து 15-20 வரை கொடுக்குறோம். 15-20 நல்லா அக்ரெசிவாக நல்லா ஆக்டிவாக இருக்கிறதெல்லாம் அதை பொறுத்து இல்லை ஆவரேஜாக இருக்கிறதுனா அதுக்கு. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் வந்தோன்னே இந்த குலைக்குது பார்த்தீங்களா, இந்த பப்பியை வந்து நம்ம வந்து ரேட் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியாக கொடுப்போம். கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாக அக்ரஷனாக இருக்குன்னு கேட்குறவங்களுக்கு குவாலிட்டியை ப்ரிஃபர் பண்ணி குவாலிட்டியை நம்ம வந்து எது நல்லா இருக்குன்னு சஜஸ்ட் பண்ணி நம்ம கஸ்டமருக்கு வந்து ப்ரைஸை டிசைட் பண்ணுறோம். இப்போ இது பார்த்தீங்கன்னா கன்னி பப்பீஸ், கன்னி சிப்பிப்பாறை, இதை நம்ம பார்த்துருந்தோம். கன்னி இவங்க கன்னி பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து கன்னி சிப்பிப்பாறையும் வந்து சேம் ப்ரீடு தான். தோட்டக்காவலுக்கு யூஸ் பண்ணுற பப்பி டாக்ஸ்ன்னு சொல்லியிருந்தாலும் அதில் உள்ள பப்பீஸ் தான். நல்ல ஒரு ஹெவி சைஸான பப்பீஸ் இவங்க. பாலக்கன்னி, பிள்ளைக்கன்னி, செங்கன்னி இப்படின்னு வந்து தரம் பிரிக்கிறோம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும் இது வந்து ஒரே கலர் பிளாக் அண்ட் டென் மட்டும்தான் வரும். இது எப்படின்னா கரெக்டாக இதுதான் அந்த ப்ரீடுன்னு கரெக்டாக பார்த்து எடுக்கிறது. ப்ரீடரை செலக்ட் பண்ணாங்கன்னா ஏமாற்றங்கள் இருக்காது. பிகினராக இருந்தாங்கன்னா ஓகே. இதில் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க வந்து இதை பற்றி தெரிஞ்சுக்கிடுவாங்க. எப்படின்னா இதோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா இதோட டெயில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நீளமான டெயில் இருக்கும். ஓகே. கால் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கனமான கால் இருக்கும். ஓகே. கூர்மையான முகம் இருக்கும் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே. இதெல்லாம் பார்த்து தான் எடுக்கணும். ஆமாண்ணா. இதில் நான் என்ன ப்ரைஸில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம்? ஃபீமேல் வந்து 5000 12000 வரையும், மேல் வந்து 7000 18000 வரையும் கொடுத்துட்ருக்கோம். இது எத்தனை மாதம் எத்தனை நாள் ஆகுது நம்ம கொடுத்து? 30-40 வரை நம்ம ப்ரீட்ஸ் கிட்ட எல்லாமே இந்த கடங்கள் தான் கொடுத்துட்ருக்கோம். ப்ரீட்ஸில் ஸ்டார்டிங்கில் 30-40 சில. இது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கன்னி சிப்பிப்பாறை, இதில் வந்து சிப்பிப்பாறை கலர், இது வெள்ளை கலரு. இது வந்து கரம்ப கருமுஞ்சி, இது வந்து பிள்ளை கலரு. ஓகேங்களா? ஆனால் அப்போ பார்த்தது என்னங்கண்ணா? கன்னி. இது சிப்பிப்பாறை. ரெண்டுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்கண்ணா? கன்னி சிப்பிப்பாறை ஆக்சுவலாக ஒரே ப்ரீடு தான். நம்ம வந்து வேரியேஷன் எதனால வச்சுக்கிட்டோம்னா இப்போ வந்து செலக்டிவ் ப்ரீடாக வந்து நம்ம கம்பேர் பண்ணி நம்ம சேல் பண்ணுறனால கன்னி சிப்பிப்பாறைன்னு சொல்லிட்டு நம்ம வந்து டிஃபர் பண்ணிக்கிட்டோம். ஓகேங்கண்ணா. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கன்னிக்கும் சிப்பிப்பாறைக்கும் உடல் அமைப்பு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும். உடல், முகவாய்ப்பு எல்லாமே, வால் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கலர் சேஞ்சஸ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸாக இருக்கும். கேரக்டரு, குணா கேரக்டரு, கேரக்டரு, பாடி ஷேப்பு, ஸ்ட்ரக்சர் எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் வந்து கலர் சேஞ்சஸ் மட்டும் டிஃப்ரென்ஸ். அதனால தான் கன்னி சிப்பிப்பாறை. ஆமாம், இது வந்து கன்னிங்கிறது ஒரு ஆட்டில் கூட வரும், ஒரு ஆடு. ஓகே. கன்னி ஆடும்போ கன்னி கலரில் பிளாக் அண்ட் டேனாக இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து கலர் சேஞ்சஸ் மட்டும்தான் நம்ம வந்து டிஃபர் பண்ண முடியுமே தவிர ப்ரீடு கேரக்டர் எல்லாம் டிஃபர் ஆகாது. உங்கள்கிட்ட ஆர்டர் பண்ணணும், உங்களை காண்டாக்ட் பண்ணணும், அதில் எப்படினா பண்ணிக்கிறது? மேக்ஸிமம் வந்து நான் வந்து நேரில் வந்து பார்த்து தான் வந்து ப்ரிஃபர் சஜஷன் சொல்லுவேன், நேரில் வந்து பார்த்து எடுக்கிறதுக்கு. ஒருவேளை நம்ம மேலே நம்பிக்கை இருந்து இந்த கேட்டை நம்மகிட்ட கொடுத்த மாதிரி நிறைய பேர் வந்து எனக்கு நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க வந்து நிறைய பேர் கேட்பாங்க. அவங்களுக்கு வந்து நம்ம கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன், வீட்டிலே போய் கொடுக்குற மாதிரி நிறைய ஆப்ஷன் வச்சு கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம், நல்ல ப்ரீடாக நீங்களே சூஸ் பண்ணி. ஆமாம், எதில் கேட்குறாங்களோ, ஆவரேஜில் கேட்குறாங்களோ இல்லை நல்லா அக்ரெசிவாக கேட்குறாங்களோ நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுக்குறீங்க. ஆமாம். ஆனால் எவ்வளோ தூரம் வரைக்கும் கேஷ் ஆன் டெலிவரி பண்ணி கொடுத்துருக்கோம்? ஆல் ஓவர் இந்தியா வரை கொடுத்துருக்கோண்ணா. ஆல் ஓவர் இந்தியானா நம்ம வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வந்து ஒரு பார்ஷியல் அமௌண்ட் வாங்கிட்டு கொடுக்குறோம். இன்ஸ்டேட் வந்து ஒரு இன்ஷியல் அமௌண்ட் வாங்கிட்டு அட்வான்ஸ் வாங்கிட்டு நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வாங்கும்போது நல்லா இருக்கும். நீங்கள் கொடுக்க ஒரு நாள் அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா இந்த சிக் இஷ்யூலாம் வரும்ல. ஏன்னா இது வந்து ஒரு உயிருள்ள பொருள், இங்கே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், வெளியே ஒரு அட்மாஸ்பியர் இருக்கும், அதெல்லாம் எப்படி கவர் பண்ணுவோம்? ஆக்சுவலாக இது வந்து நம்ம நேட்டிவ் பிரீட்ஸ். ஓகேங்களா? எந்த ஸ்கேமாக இருந்தால் சரி, எந்த நேட்டிவ் பிரீட்ஸாக இருந்தாலுமே சரி, எந்த கிளைமேட்டாக இருந்தாலும் ஈஸியாக அடாப்ட் ஆகிரும். பப்பீஸ்லேருந்து எடுத்து வளர்த்தாங்கன்னா சொல்லுங்க. இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கேம் இருக்கும். என்னங்க அது? எப்படின்னா இப்போ வந்து பப்பீஸ் வந்து பார்க்க நல்லா இருக்கும், போனால் அவங்க இடத்துல வந்து சிக்காக இருக்கும். அது ஆக்சுவலாக வந்து முன்னக்கூடியே அது சிக்காக இருக்கும். ப்ரீடர் வந்து நல்ல ஒரு ப்ரீடர் அவங்க செலக்ட் பண்ணலனா இந்த மாதிரி வந்து ஸ்கேம் நடக்கும். ஓகே. ஸோ அதனால தான் இந்த சிக் இஷ்யூ எல்லாம் வருது. ஆமாம், நம்ம தெரிஞ்சே நடக்கிறதா? தெரியாமல் நடக்கிறது இல்லை, தெரிஞ்சே நடக்கிற ஸ்கேம் வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து நல்ல ப்ரீடர் செலக்ட் பண்ணாங்கன்னா இந்த மாதிரி ஸ்கேம் இஷ்யூஸ்லேருந்து அவங்க வந்து தவிர்த்து வெளியே. ஓகேங்கண்ணா.